வெல்கம் டு பயோடவுன். ஸோ இன்றைக்கும் நான் அண்ணா அகாடமி பற்றி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அண்ணா அகாடமியில் ரெண்டு டிஃப்ரெண்ட் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல் நீட். ஒன்று வந்து தி ஏஸ் டீம் பேட்ச், இன்னோட ரேப்பிட் ரிவிஷன் 11th. ஓகே, ஸோ நான் வந்து ரொம்ப எதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கேன்னா, நான் அன் அகாடமியில் ப்ளஸ் கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளஸ் கோர்சஸ்னால் என்னென்னா பேட் கோர்ஸ். ஸோ இந்த பேட் கோர்ஸ் வந்து பயாலஜிக்கு மட்டும் கிடையாது, ஃபார் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி ஆஸ் வெல் அஸ் ஜுவாலஜி. அதில் பயாலஜி எடுக்கிறது நான் ஒரு ஃபேக்கல்ட்டி, அந்த மாதிரி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ உங்கள் நிறைய பேருக்கு வந்து ஹிந்தி தெரியாது, ஸோ அதனால இங்கிலீஷில் இருக்குது. ஸோ நானுமே ப்ளஸ் கோர்சஸ் வந்து இங்கிலீஷில் தான் எடுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் கோர்சஸில் உங்களை என்ரோல் பண்ணணுன்னா அன் அகாடமி வெப்சைட்க்கு போங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா 12 months 3208. ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ரெஃபரல் கோட் இருக்கும், பயோடவுன் அப்படின்ற ரெஃபரல் கோட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதிலருந்துமே இன்னொரு 10% ஆஃபர் கிடைக்கும் ஹோல் அமௌண்ட்லேருந்து. ஸோ நீங்கள் என்னோடய ப்ளஸ் செஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அன் அகாடமி யூனிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டாபிக் வைஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் அண்ட் அன் அகாடமி ஆஸ்க் அ டவுட். ஸோ அன் அகாடமியில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டு ஆஸ்க் அ டவுட். ஸோ எந்த டவுட்னாலும் நீங்கள் வந்து அன் அகாடமியில் போஸ்ட் பண்ணலாம் அண்ட் கிளாரிஃபை பண்ணலாம். ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் பிரவீனா. இந்த வீடியோவில் என்னோடய நீட் 2021 எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஃபேமிலி அண்ட் என்னோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், பிகாஸ் அவங்க தான் என்னோடய பில்லர் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ என்னோடய கேஜிஸ்லேருந்து என்னோடய ஹையர் ஸ்டடீஸ் வரைக்கவே நான் ஸ்டேட் போர்டில் தான் படித்தேன். ஸோ நீட் எக்ஸாமில் வந்து மோஸ்ட்லி சிபிஎஸ்சிலேருந்து தான் க்வெஷ்சன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து எப்போதுமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. அண்ட் அப்போ தான் வந்து நான் வந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் பயோடவுன் பிரியங்கா மேமோட யூடியூப் சேனல் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போலேருந்தே அவங்க வீடியோஸ் வந்து ஒன் ஷார்ட் வீடியோஸ் நிறையா பார்ட் பார்ட்டாகவும் இருக்கும், ஒன் ஷார்ட் வீடியோஸும் இருக்கும். ஸோ அந்த ஒன் ஷார்ட் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு SCERT ஒரு டைம் ரீட் பண்ணும்போதே அந்த கான்செப்ட் அந்த சாப்டர் ஃபுல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து நிறையா கான்ஃபிடென்ஸ் பில்டப் ஆச்சு. ஸோ ஈஸியாக அதை நீட் எக்ஸாம் க்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 12th வரைக்கவே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போர்டு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம நீட் எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ நான் வந்து 11th 12th அதில் எது அப்போ படிச்சுட்ருக்கும்போது நான் நீட் எக்ஸாம் பண்ணலாம், நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவுமே எனக்கு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா போர்டு எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணிடலாம், அதுதான் ஃபஸ்ட் நமக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ வந்து நான் 12th வரைக்கவே எந்த ஒரு நீட் ப்ரிப்பரேஷனுமே பண்ணலை. ஸோ 12th நான் எழுதும் போது தான் COVID-19 அது வந்து பீக்கில் இருந்தது. ஸோ அதனால 12th எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அப்போ தான் பிரியங்கா மேமோட க்ராஷ் கோர்ஸ் இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனலில் பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட் டேவே நான் கால் பண்ணேன், அவங்க கிளாஸில் சேர்ந்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு கிளாஸஸ்லாம். ஒரு சாப்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் வந்து மோர் தென் 2000 MCQs அந்த மாதிரி ஒரு ஒரு சாப்டர்லையுமே வச்சுருப்பாங்க. ஸோ பயாலஜி பொறுத்தவரையில் அவங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்பவே இனஃப். அதில் இருக்கிறத படித்தாலே நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம், பயாலஜியில் வந்து ஒரு வேறு லெவல் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ நீட் 2021 எழுதி நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, பயாலஜிக்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை விட டபுள் ட்ரிபிள் த இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு கொடுக்கணும் அப்படின்னு. எல்லாத்துக்குமே எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்டுக்குமே பயாலஜி வந்து ஒரு ஃபேவரட் சப்ஜெக்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் எல்லாமே அதை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளோட மார்க் டிசைடிங் ஃபேக்டர் வந்து எதர் ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதை நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஸோ வந்து நம்மளோட லைஃப்பில் நிறையா டீச்சர்ஸ் வந்து நம்ம கேம் அக்ராஸ் பண்ணியிருப்போம். அதில் சில பேர் தான் நம்மளோட லைஃப்பில் ஸ்பார்க் க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் ஒன் சச் வந்து பிரியங்கா மேம். அண்ட் என்னோடய ஸ்கூலில் எனக்கு சில டீச்சர்ஸ் இருக்காங்க,
அவங்களும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க, என்னோடய ஃபிசிக்ஸ் மாஸ்டர் இந்த மாதிரி. அவங்களுக்கெல்லாம் நான் அந்த இடத்துல ஒரு பெரிய தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து நீட் 2021 அட்டன் பண்ணேன், பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோர் எனக்கு வரல. பட் ஸ்டில் எனக்கு வந்து ஒரு வேறு லெவல் கான்ஃபிடென்ஸ் வந்தது, நம்ம இன்னும் 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளால் க்ராக் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம மேலே நம்ம வச்சுருக்க கான்ஃபிடென்ஸ் தான் பேச போகுது. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் உங்கள் மேலே கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க, நம்ம மேலே கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம்னா நம்ம எத்தனை தடவை வேணாலும் நீட் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் பண்ண தேவையில்லை. பிகாஸ் பயாலஜி பொறுத்த வரையில் நீங்கள் ஸ்டேட் போர்டில் இருக்கிற கான்செப்ட்ஸ், சப் கான்செப்ட்ஸ், அதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப அதிகம் கம்பேர்ட் டு சிபிஎஸ்இ. ஏன்னா இதில் நமக்கு நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது, நிறையா எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் போர்டே மோர் தென் இனஃப்னு நான் சொல்லுவேன். பட் எவ்வளோக்கு எவ்வளோ பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை விட டபுள் ட்ரிபிள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொடுக்கணும், நிறையா எம்சிக்யூ சால்வ் பண்ணணும்னு நான் 2021 கற்றுக்கிட்டேன். ஸோ இன்னும் 1 இயர் ட்ரை பண்ணி, இன்னும் 1 இயர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி 2022 நான் எழுத போகிறேன். அண்ட் எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமுமே ரொம்ப நாள் இருக்காது, ஹார்ட் ஒர்க்னாலும் சரி, ரொம்ப கஷ்டப்படுறதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு ஷார்ட் டைம் தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கான சக்ஸஸ் நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம நிறையா ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளோட ஃப்யூச்சர். அண்ட் நிறையா யூடியூப் சேனல்ஸே இருக்குது, ஃப்ரீயாகவே நம்ம எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். பிரியங்கா மேமோட யூடியூப் சேனல் வந்து எல்லா பயாலஜி வீடியோஸும் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் பிரியங்கா மேமோட அன் அகாடமி கிளாஸஸில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டுகெதராக நீட் 2022 ஃபேஸ் பண்ணி க்ராக் பண்ணி ஃப்யூச்சர் டாக்டர்ஸ் ஆகலாம். தேங்க்யூ, பாய்.